வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். நாம் இன்றைக்கி எள்ளநீர் ஷேக் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். எள்ளி தண்ணி ஒரு கப் எடுத்திருக்கேன், எள்ளியோட வழுக்க அரை கப் எடுத்திருக்கேன், மில்க் மேட் கால் கப் எடுத்திருக்கேன். இந்த மூணையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக எள்ளியோட வழுக்க நல்லா அரைப்படுற அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த ஷேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம், கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தா கூட அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 4-5 சேர்த்து இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கும் சர்வ் பண்ணும்போது. நம்ம சேனல் தாஜ் குக் ஹவுஸை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்சாச்சு, இதை நம்ம பவுலுக்கு மாற்றி கொஞ்சமாக எள்ளி வளரையும் பிஸ்தாவும் சேர்த்து அலங்கரித்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். மஸ்து மசா.